கட்டட ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இது ஏதோ இங்க வழக்கறிஞர் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் பாதுகாப்பு தர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இங்கே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இவர்கள் யாராவது போய் ஏதாவது ஒரு ஆந்திர வண்டியை பறித்து விட்டால், ஒரு ஏபி வண்டியை தடுத்து விட்டால், தமிழகத்திலே ஆந்திர மண்டலத்தில் முதல்வர்கள் துடித்து விடுவார். என்னுடைய சொந்தக்காரன் வண்டியை தமிழகத்தில் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது எப்படி ஆந்திரா வண்டியை இவர்கள் தடுக்கலாம், எப்படி இந்த காவல்துறை அனுமதித்தது என்று இவர்கள் மீது ஏதாவது ஒரு கேள்வி வந்துவிடும் என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு இவ்வளவு காவல்துறை கூடியிருக்கிறது. இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். இது சமூக நீதி மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு. எவனுக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, எவனெல்லாம் அதிகாரத்தில் இருந்து புறந்தள்ளப்பட்டானோ அவனை மேலே தூக்கி நிறுத்தி பொருளாதாரத்தோடு சேர்ந்த சமூக நீதிக்கான அரசாக இன்று ஒரு டெபினேஷன் இவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த கலவரம் நடந்து தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு 10 நாட்கள் ஆகிறது. தமிழகத்தில் உண்மையாக ஒரு ஆட்சி நடக்கிறதா, ஒரு முதல்வர் இருக்கிறாரா, இங்கே ஒரு காவல்துறை டிஜிபி இருக்கிறாரா என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த மாணவர்கள் அடிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 20-24 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஒரு 7-8 மாணவர்கள் கை கால் முறிவு ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அமைச்சர் தமிழகத்திலிருந்து போய் என்ன நடந்தது, அல்ல நீ வந்து அந்த ஆந்திர அரசை கூட கண்டிக்க வேண்டாம், உங்களுடைய தமிழக மாணவர்கள் நாங்கள் அடிபட்டு இருக்கிறோமே, என்னதாம்மா நடந்தது அங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்கா? தமிழகத்தில் கிட்டத்தட்ட 7 தெலுங்கு அமைச்சர்கள் இருக்கான், அவனை எல்லாம் விட்டுருங்க, அவன் ஆந்திர அமைச்சர், தமிழக அமைச்சர், தமிழர்களாக இன்றைக்கு தமிழ் குடிகளாக தமிழ் சாதிகளாக இருக்கிற ஒரே ஒரு அமைச்சர் என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு இங்க நாதி இருக்கா? தமிழ இன்றைக்கு வந்து தமிழன் தமிழனா இல்ல. இதே நாம ஏதோ கருணாநிதி மீது, ஸ்டாலின் மீது தெலுங்கு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லல. விடுதலை புலிகளை ஆதரிக்கிற பொழுது எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. எம்ஜிஆர் உண்மையிலேயே விடுதலை புலிகளின் தலைவனாக இருக்கிற பிரபாகரனை ஆதரித்தார். உடனே கருணாநிதி சொன்னாரு, பிரபாகரன் ஒரு மலையாளி, எம்ஜிஆர் ஒரு மலையாளி, அதனாலதான் பிரபாகரனை ஆதரிக்கிறார் எம்ஜிஆர் கருணாநிதி சொன்னாரு. கருணாநிதி சொன்னவனே எம்ஜிஆர் சொன்னாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மலையாளி தான், ஆனா நீ தமிழனா, நீ ஒரு தெலுங்கன் தான் எம்ஜிஆர் ஆரம்பித்தது. அதற்கு இடையில வைகோ அவர்கள் ஆரம்பித்தார், கருணாநிதி ஒரு தெலுங்கர், அவர் வேற ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிருக்கிறான்னு சொன்னார். இன்றைக்கு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் கூட தெலுங்கை மறந்த தெலுங்கர் கருணாநிதினு சொன்னார். இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி சொன்னார், ஜூடிகளில் சொன்னாங்க. ஆக நாங்க என்ன சொல்றோம், தமிழகத்தை நீங்க கூட ஆளுங்க, நீங்க தெலுங்கனா இருந்து கூட இருந்துருக்கோங்க, நீங்க தெலுங்கனாவே இருங்க, அதை பத்தி கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தெலுங்கர்கள் உட்பட தமிழர்களும் நீதான் முதல்வர் என்பதை இந்த தமிழக முதல்வர் மறந்துடக்கூடாது.